Thank you. Thank you. Yeah. What? Okay. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Saya dah macam mana tadi? Terus. Ini buat yang ada. Hah? Ini mana sebenarnya? Ni na buat ada buat tak? Kamu ni na easy aja tadi. Makan. Dah lalu beli mana tu? Ya. Yeah. I
தொடங்கியிருக்கிறது. மக்களதி மையம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், 20 மண்டல பொறுப்பாளர்கள், 20 மாநில நிர்வாகிகள் என 150 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களதி மையத்தை பொறுத்தவரைக்கும் கட்சி தொடங்கி இதுவரை 2 பொதுத்தேர்தலை சந்தித்திருக்கிறது. 1 2019 நாடாளுமன்ற தேர்தல், மற்றொன்று 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். இதில் முதல் தேர்தலை எதிர்கொண்ட மக்களதி மையம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் 3 இடம் பிடித்திருந்தது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு வெற்றி என்பதை கிடைக்கவில்லை. கட்சியின் தலைவர் கமலஹாசன் மட்டும் கோவை தெற்கு தொகுதியில் வெற்றியை நோக்கி நெருங்கியிருந்தார், ஆனால் அவரும் தோல்வியை சந்தித்திருந்தார். இதனால் சந்தித்த 2 தேர்தலிலுமே தோல்வியை கிடைத்திருப்பதால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை எப்படி தயார்படுத்துவது, வெற்றிக்கான வியூகம் என்ன என்பது குறித்து சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 6 வரை நடைபெற இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுவரை செய்யப்பட்டுள்ள பணிகள் என்ன, அடுத்து என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 3 பேருக்கு மண்டை உடைந்து இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் அலுவலகத்தில் என்னதான் நடந்தது என்பதை Yeah. Okay, thank you. Right?